நாமத்தை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். I praise and thank the holy name of the Lord. இந்த வேத பாடத்தின் இரண்டாம் நாளிலும் தேவனுடைய பிரசன்னம் நம்முடைய மத்தியில் இருக்கிறது. Even in the second day of our Bible study, the presence of the Lord is in our midst. தேவனுடைய சமூகத்திலிருந்து வெளியே வந்தபோது மோசேயின் முகம் பிரகாசித்தது போல நம்முடைய இருதயங்களும் நம்முடைய முகங்களும் பிரகாசிக்க இந்த இரண்டாம் நாளிலே கர்த்தர் உதவி செய்வாராக. May the Lord grant us so that our faces may be shine as when Moses came out of the presence of the Lord, his face was shine. நம்முடைய வேதபாடத்தின் தலைப்பு ஆமோஸின் ஐந்து தரிசனங்கள். The heading of our Bible study is five visions of Amos. பழைய ஏற்பாட்டின் காலத்திலே தீர்க்கதரிசிகள் மூலமாக பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த நாட்களிலே குமாரன் மூலமாக நமக்கு திருவுளம் பற்றுகிறார். The Lord is proclaiming through his son as he was proclaiming through the prophets to our forefathers in the days of the old. சத்திய வேதத்திலே அநேக தரிசனங்களையும் தீர்க்கதரிசனங்களையும் நாம் காண முடிகிறது. In the holy scripture we can see many visions and prophecies. அநேக தேவனுடைய ஜனங்களுக்கு தீர்க்கதரிசிகளுக்கு ஊழியக்காரருக்கு தேவன் தரிசனங்களை கொடுத்தார். God had given visions to the people of God, to the workers, to the prophets and all the servants of God. ஆண்டவருடைய மனதை ஜனங்களுக்கு விளக்கி கூறும்படியாக தரிசனங்கள் உடையவர்கள் அந்நாட்களிலும் இந்நாட்களிலும் இருக்கிறார்கள். Even today, during those days, even in these days, people have the vision gift to proclaim the mind of God. கிறிஸ்தவ வாழ்க்கையின் வெற்றியின் ரகசியம் தரிசனமுடைய ஜீவியம்தான். The secret of the victorious life of a Christian life is to see visions. கிறிஸ்தவ வாழ்க்கையின் வெற்றிக்கு தாகமும் தரிசனமும் தேவை. For the secret of the victory of a Christian life is based upon visions and seeing visions. பாவம் பாரம்பரியம் என்பவைகளின் நடுவிலே பரிசுத்தத்தை அறிவிக்கும்படிக்கு பரிசுத்தத்தின் வார்த்தைகளை சொல்லும்படிக்கு தரிசனம் உடையவர்கள் தேவை. Those who are living in the midst of sin and traditions and customs, those who are living in that period are in need of visions. கொடுமையின் குடியிருப்புகள் நடுவிலே இயேசு கிறிஸ்துவின் அன்பை அறிவிக்கும்படியாக தரிசனம் உடையவர்கள் தேவை. Those who are living in the midst of violence and corruption, people are needed to proclaim the visions of God. விசுவாசம் இல்லாதோரின் விமர்சனங்கள் நடுவிலே இயேசு கிறிஸ்துவின் வருகையை பற்றிய தூதை அறிவிக்க தரிசனம் உடையவர்கள் தேவை. People, those who have not have faith among them, the people are needed to proclaim the truth on the coming vision of God to them. ஐயோ ஐயோ என்று ரெண்டு முறை கூறினான் தரிசனம் கண்ட ஏசாயா. Isaiah told alas alas two times those who saw vision. அதுவும் உசியா மரிக்கும் வரைக்கும் இந்த தரிசனம் கிடைக்கவில்லை. Till the death of the king Uzziah, he did not have this vision. உன்னுடைய வாழ்க்கையிலே யார் ஏதோ ஒரு உசியா இருக்கிறான், அவன் மரிக்க வேண்டும். அவன் மரித்தால் தான் உன்னுடைய வாழ்க்கையில் தரிசனம் உண்டாகும். Even in your life there is a king called Uzziah, until he dies you will not be saved. பகலை பந்தாட்டத்திலும் இரவை இச்சை கூடங்களிலும் கழிக்கிற பல்லாயிரக்கணக்கான வாலிபர்களை ஆண்டவராகிய அன்புக்கு இழுத்தெடுக்கும்படிக்கு தரிசனம் உடையவர்கள் அவசியமா இருக்கிறார். Those who are spending their time reveling in the daytime and those who are spending lust in the night, such thousands of youths are needed to see visions of the Lord. ஆலயம் நிரம்பி வழிகிறது, ஆலயங்கள் நிரம்பி வழிகின்றன, ஆனாலும் ஜனங்களுக்கு தரிசனம் இல்லாவிட்டால் அவர்கள் சீர்கட்டு போவார்கள். People are filled in the temples and synagogues, but if they don't have vision, they will be perished. ஆடுகளை மேய்த்து வந்த ஆமோஸ் ஆத்தும பாரமுடையவனாய் அலறின போது ஆண்டவர் அவனுக்கு ஐந்து தரிசனங்கள் கொடுத்தார். Amos, who went after the sheep, when he cried unto the Lord gave him five visions. தேவ சமூகத்தில் ஆத்தும தாகத்தோடு கதறுகிறதான யாராயிருந்தாலும் இந்த நாட்களிலும் ஆண்டவர் அவர்களுக்கு தரிசனம் கொடுப்பார். Whosoever they may be, if they would cry in the presence of God with soul thirst, the Lord will surely show them visions. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆகையால்
தரிசனம் உடைய ஒரு ஜீவியத்தை விரும்புகிறவர்கள் கரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் ஆண்டவரை துதிப்போமாக. ஸ்தோத்ரம் 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 முதலாம் தரிசனம் வெட்டுக்கிளிகளின் தரிசனம். The first vision is about grasshoppers. ஆமோஸ் ஏழாம் அதிகாரம் முதல் ஆறு வசனங்களை வாசிப்போம். இன்றைக்கு நான் ரெண்டு தரிசனங்களை சொல்ல விரும்புகிறேன். Today I want to tell you two visions. Let us read the first vision, Amos chapter 7 verses 1 to 6. ஆமோஸின் முதல் ரெண்டு தரிசனங்களை ஏழாம் அதிகாரம் முதல் ஆறு வசனங்களிலே நாம் படிக்கலாம். About these two visions we can read in Amos chapter 7 verses 1 to 6. கத்தராகிய ஆண்டவர் எனக்கு காண்பித்ததாவது இதோ ராஜாவினுடைய பிள்ளை உண்டாக்கினார் அவைகள் தேசத்தின் பிள்ளை தின்று தீர்ந்த போது நான் கத்தராகிய ஆண்டவரே மன்னித்தருளும் யாக்கோபு திரும்ப யாராலே எழுந்திருப்பான் அவன் சிரித்து போனான் என்றேன் கத்தராகிய ஆண்டவர் எனக்கு காண்பித்ததாவது இதோ அக்கினியாலே நியாயம் விசாரிப்பேன் என்று கத்தராகிய ஆண்டவர் ஏற்பட்டார் அது மகா ஆழியை பட்சித்தது அதில் ஒரு பங்கை பட்சித்து தீர்ந்தது அப்பொழுது நான் கத்தராகிய ஆண்டவரே நிறுத்துமே யாக்கோபு திரும்ப யாராலே எழுந்திருப்பான் அவன் சிரித்து போனான் என்றேன் கத்தர் அதற்கு மனஸ்தாபப்பட்டு அப்படி ஆவதில்லை என்றார். முதலாவது தரிசனம் வெட்டுக்கிளிகளின் தரிசனம். The first vision about grasshoppers. ஆமோஸ் தன்னுடைய தரிசனத்திலே வெட்டுக்கிளிகளை கண்டான். Amos saw in his visions grasshoppers. இந்த வெட்டுக்கிளிகள் பூமியின் புல்லை தின்னும்படியாக அழிக்கும்படியாக வந்தன. These grasshoppers come to devour the grass of the field. வெட்டுக்கிளிகள் என்பது பொல்லாத சுபாவங்களை வெளிப்படுத்துகிறது. These grasshoppers refers evil characters. தீய சுபாவங்கள். Evil characters. நாம் வேதத்தில் தொடக்கத்தில் இருந்தே வாசிக்கும் போது when we read from the beginning of the scripture வெட்டுக்கிளிகள் பல இடங்களிலே வந்து பூமியின் பயிர் வகைகளை அழித்து போட்டதாக வாசிக்கலாம். In many occasions we can see grasshoppers came and devour the grass of the field. முதலாவது சந்தர்ப்பம் எகிப்தில் உண்டான எட்டாம் வாதை. The first occasion is eighth plague which came upon Egypt. எகிப்தில் 10 வாதைகள் ஏற்பட்டன. In Egypt 10 plagues came. அந்த 10 வாதைகளிலே எட்டாம் வாதை வெட்டுக்கிளிகள். Among the 10 plagues, the 8th plague is grasshoppers or locusts. பூமியின் புல்லையும் பயிர் வகைகளையும் அழித்து நாசமாக்கியது. They devour the grass of the field and plant of the field. இது முதல் சந்தர்ப்பம். This is the first occasion. எகிப்திலே ஒரு நியாயத்தீர்ப்பாக வெட்டுக்கிளிகள் வந்தன. As a judgment, grasshoppers came to Egypt. வெட்டுக்கிளிகள் வந்து தேசத்தை நாசமாக்கிய பின்பு பார்வோன் தன்னுடைய பாவத்தை அறிக்கையிட்டான். After grasshopper devoured the grass of the field, Pharaoh confessed his sins. அவன் என்ன சொன்னான் தெரியுமா? You know what he did say? தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாக நான் பாவம் செய்தேன் என்று சொன்னான். I have sinned against Moses and against the Lord. பார்வோன் இவ்விதமாக ஒரு பாவ அறிக்கை செய்த உடனே வெட்டுக்கிளிகள் நின்றன. When Pharaoh made this sin of a confession of sin, this grasshopper departed. இந்த இடத்திலே நான் உங்களுக்கு எடுத்து காட்ட விரும்புகிறது அந்த வாதையும் கூட பாவ அறிக்கையினால் தான் நிறுத்தப்பட்டது. Here I want to tell you the fact that because he made the confession of sin, the grasshoppers departed. நான் மோசேக்கு விரோதமாகவும் தேவனுக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன் என்கிற பாவ அறிக்கை. The confession of sin saying I have sinned against Moses and against the Lord. தேவனுடைய ஊழியக்காரருக்கு விரோதமாகவும் தேவனுக்கு விரோதமாகவும் நாம் துரோகமோ பாவமோ செய்தால் நம்முடைய சுபாவங்களில் வெட்டுக்கிளிகளை போன்ற பொல்லாத சுபாவங்கள் நமக்கு உண்டாகும். If we do treacherousness against the workers or against God, then surely we will get characters like grasshoppers. அந்த வெட்டுக்கிளிகளாகிய தீய சுபாவங்கள் பாவ அறிக்கையினால் மட்டுமே
நம்மை விட்டு அகற்றப்படும். These evil characters will be departed when we make a confession of sin. யாத்திராகமம் Exodus 10 அதிகாரம் 16 வசனம் 10:16 அப்பொழுது பார்வோன் மோசேயும் ஆரோனையும் தீவிரமாய் அழைப்பித்து உங்கள் தேவனாய் கர்த்தருக்கும் உங்களுக்கு விரோதமாக பாவம் செய்தேன். உங்கள் தேவனாய் கர்த்தருக்கும் உங்களுக்கும் விரோதமாக பாவம் செய்தேன். I have sinned against the Lord your God and against you. என்னை கேட்கிற சகோதரனே சகோதரியே, நீ தேவனுக்கு விரோதமாகவோ தேவனுடைய ஊழியக்காரருக்கு விரோதமாகவோ பாவம் செய்திருந்தால் அதை நீ அறிக்கையிட்டால் ஒழிய உன் மனதிலே வருகிற தீய சுபாவங்களாகிய வெட்டுக்கிளிகள் நிற்காது, அது தொடர்ந்து உன்னை பட்சித்துக் கொண்டே இருக்கும். Sister, brother who are hearing my message, if you are worked against the Lord and if you are sinned against the worker, then surely this evil character which are referred as grasshopper will never be departed in your life. அடுத்ததாக Nextly, வெட்டுக்கிளிகள் தோன்றின இரண்டாம் சந்தர்ப்பம், the second occasion where grasshopper came. யோவேல் தீர்க்கதரிசியின் காலத்திலே வெட்டுக்கிளிகள் வந்து பயிர் வகைகள் யாவற்றையும் அழித்து விட்டது. During the period of Joel, grasshoppers came and devoured the grass of the field. இதுவும் கூட ஒரு நியாயத்தீர்ப்பின் அனுபவம்தான். This is also the experience of judgment. யோவேல் தீர்க்கதரிசியின் காலத்திலே பச்சைக்கிளி வெட்டதை வெட்டுக்கிளி தின்றது. During the period of Joel, the thing which was left by palmer worm, it was eaten up by grasshoppers. என்னுடைய பெயர் ஜோயல். My name is Joel. பாஸ்டர் கேசி வர்கீஸ் என்னை பார்க்கும்போது என்னை பார்த்த உடனே சொல்லுவார், பாஸ்டர் லாசரஸ் ஐயா கூட அப்படித்தான், என்னை பார்த்த உடனே சொல்லுவார், வெட்டுக்கிளி விட்டதை பச்சைக்கிளி தின்றது, பச்சைக்கிளி விட்டதை வெட்டுக்கிளி தின்றது. When Pastor CK and Pastor Lazarus, Pastor CK Lazarus and Pastor KC Varghese, whenever they used to see me, they will tell the locust which it has left, that grasshopper eaten and the grasshopper and the reverse. யோவேல் தீர்க்கதரிசியின் காலத்திலே வெட்டுக்கிளிகள் பூமியின் பயிர் வகைகளை பூமியின் புல்லை தின்று அழித்தது. During the period of Joel, grasshoppers they devoured the grass of the field. அப்பொழுதும் ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? Even at that time what the Lord told, உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து கர்த்தரண்டை திரும்புங்கள் என்று சொன்னார். Not rend your garments, you rend your heart and return unto me. வெட்டுக்கிளிகள் பூமியின் பயிர் வகைகளை அழித்ததன் பலாபலன் என்ன? What is the reward that the grasshopper devoured the grass of the field? தேவனுடைய ஆலயத்திலே பானபலியும் போஜனபலியும் இல்லாமல் போயிற்று. The drink offering and meat offering was ceased in the temple of God. பாருங்கள், பூமியின் தானியங்கள் அழிக்கப்பட்டபோது தேவனுடைய ஆலயத்திலே போஜனபலி இல்லை, பானபலி இல்லை. When grains of the earth were destroyed, at the time no meat offering and drink offering in the temple of God. போஜனபலியும் பானிய பானிய பலியும் போஜன பலியும் மனிதரில்லாது போயிட்டே, போஜன பலியும் பலியும் மனிதரில்லாது போயிட்டே, மனத்தில் சிந்தது இனி காலம் இல்லை உனக்கே, மனதில் சிந்தனை இருசியோனே செய்துவார், இனி காலம் இல்லை உனக்கே. எனக்கு இந்த ரொம்ப இந்த பாட்டு ரொம்ப விருப்பம் எனக்கு. I like this song very much. இந்த பாட்டு கட்டின உடனே நான் எத்தனையோ நாட்கள் இந்த பாட்டை தனிமையாக பாடிக்கொண்டே இருந்தேன். When this song was composed during those days, I sang this song alone. ஆலயங்கள் இருக்கின்றன, ஆனால் போஜன பலி இல்லை, பான பலியும் இல்லை. வெட்டுக்கிளிகள், வெட்டுக்கிளிகளின் மிகுதியினாலே ஆலயங்களில் போதன பலியும் பான பலியும் இல்லை, ஆலயம் வெறும் ஆலயமாக இருக்கிறது. Because of the abundance of the grasshopper, there was no meat offering and drink offering in the temple of God. The temple of God was empty. மனிதருக்குள்ளே அற்று போயிற்று. It was seized among men. போஜன பலி கொண்டு வருவார் இல்லை, ஏனென்றால் போஜன பலி கொண்டு வர தானியம் இல்லை. Because no one to come to give offer meat offering, there was no one to bring that. பான பலி கொண்டு வர திராட்சரசம் இல்லை. There was no wine to bring a person to bring a வெட்டுக்கிளிகளின் drink offering. வெட்டுக்கிளிகளின் மிகுதி. But there was abundance of grasshoppers. உங்களுடைய மனதிலே நீங்கள் சிந்தனை செய்யுங்கள். ஒரு முறை கூட அந்த பாட்டை பாடுவோம். பானிய பலியும் போஜன பலியும்
மனிதரில்லத்து போயிட்டே பானிய வலியும் போஜன வலியும் மனிதரில்லத்து போயிட்டே மனந்தனில் சிந்தனையே திருசியோனை செய்வார் இனி கலவில்லை உனக்கே மனந்தனில் சிந்தனையே திருசியோனை செய்வார் இனி கலவில்லை உனக்கே நினைக்காதே நீதான் ஆலயம் இந்த ஆலயத்தில் போஜன பலி இல்லை பான பலி இல்லை பான பலியும் போஜன பலியும் இல்லாத ஆலயம் ஒரு ஆலயம் அல்ல Don't think that the thing, the place where you are worshipping is the temple of God. You are the temple of God. If there is no meat offering and drink offering, that means you are not the temple of God. கர்த்தர் சொல்லுகிறார். The Lord says, இந்த நிர்பந்தமான நிலைமை நின்று தேசம் விடுவிக்கப்பட வேண்டும் என்றால் ஒரு காரியம் செய்யுங்கள். உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயத்தை கிழித்து If the land has to be delivered from this pathetic state, not you rend your garments, but you rend your heart. அந்த நாட்களிலே ஒரு துக்கத்தை வெளிப்படுத்தும்படியாக வஸ்திரங்களை கிழிக்கிற ஒரு அனுபவம் இருந்தது. In order to reveal our sorrow during those days, people used to rend their garments. கர்த்தர் சொல்கிறார், வஸ்திரம் கிழிப்பது உண்மையான துக்கம் அல்ல, இருதயத்தை கிழிப்பதுதான் உண்மையான துக்கம். The Lord says rending your garment is not a real sorrow, but rending your heart is the real sorrow. இருதயத்தை கிழித்தால் என்ன ஆகும்? When we rend our heart, what will happen? சொல்லுங்கள். You say இருதயத்துக்குள் இருக்கிறது வெளிப்படும். The thing which is in our heart will be revealed. உன்னுடைய இருதயத்தில் இருக்கிறதை நீ தேவ சமூகத்திலே வெளிப்படுத்து. You just reveal the thing which is in your heart. அங்கேயும் அது பாவ அறிக்கையை காண்பிக்கிறது. There also we see that refers the confession of sin. வெட்டுக்கிளிகளின் தொல்லையிலிருந்து நீ விடுதலை அடைய வேண்டும் என்றால் உன் இருதயத்தை கிழித்து கர்த்தரண்டை திரும்புவாய். In order that you might be delivered from the trouble of grasshoppers, you rend your heart and repent unto the Lord. அடுத்து மகா உபத்திரவ காலத்திலே வெட்டுக்கிளிகள் வருமா? Next thing that during the period of great tribulation period, grasshoppers will come. இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு பின்பு இந்த உலகத்தில் 7 வருட உபத்திரவ காலம் நடைபெறும். After the coming of Jesus, there will be period 7 years of tribulation. முதல் 3.5 வருஷம் உபத்திரவ காலம். First 3.5 years tribulation period. இரண்டாவது 3.5 வருஷம் மகா உபத்திரவ காலம். The second 3.5 years is a great tribulation. அந்த மகா உபத்திரவ காலத்திலே during those period 144,000 யூதர்கள் முத்திரையிடப்படுவார்கள். 144,000 Jews will be sealed. அந்த முத்திரையிடப்பட்டதான யூதர்கள் தவிர Except that Jews, மற்றெல்லா ஜனங்களையும் கொடிய வேதனையினால் வாதிக்கும்படி வெட்டுக்கிளிகள் பாதாள குழியிலிருந்து புறப்பட்டு வந்தன. Grasshoppers proceeded out of the bottomless pit to torment other people. அது இனி வரப்போகிற ஒரு நியாய தீர்ப்பு. That is the judgment to come. அதை வெளிப்படுத்தின விசேஷம் 9 2-4 வரைக்கும் நாம் படிக்கிறோம். That we can read Revelation chapter 9 verses 2 to 4. அவன் பாதாள குழியை திறந்தான், உடனே பெருஞ்சூளையின் புகையைப் போல அந்த குழியிலிருந்து புகை எழும்பிற்று. அந்த குழியின் புகையினால் சூரியனும் ஆயும் அந்தகாரப்பட்டது. அந்த புகையிலிருந்து வெட்டுக்கிளிகள் புறப்பட்டு பூமியின் மேல் வந்தது. அவைகளுக்கு பூமியில் உள்ள தேள்களின் வல்லமைகளுக்கொப்பான வல்லமை கொடுக்கப்பட்டது. பூமியின் புல்லையும் பசுமையான எந்த பூண்டையும் எந்த மரத்தையும் சேதப்படுத்தாமல் தங்கள் நெற்றிகளில் தேவனுடைய முத்திரையை தரித்திராத மனுஷரை மாத்திரம் சேதப்படுத்த அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது. இந்த வெட்டுக்கிளிகள் பூமியின் புல்லை தின்கிற வெட்டுக்கிளிகள் அல்ல. These grasshoppers do not eat the green of the earth. மகா உபத்திரவ காலத்தில் வருகிற வெட்டுக்கிளிகளுக்கு பூமியின் புல் தேவையில்லை. The grasshoppers which come in the period of tribulation, they no need of this grass. அவைகள் வருகிற நோக்கமே முத்திரை தரித்திராத மனுஷர்களை வேதனைப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு வருகின்றன. They come with an intention saying to devour the people, those who do not have a seal of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அந்த நாட்களிலே கொடிய வேதனை உண்டாகும். During those days they will get a great torment. மனிதர்கள் சாவை விரும்புவார்களாம் வேதனை தாங்க முடியாமல். Without they are not able to bear the pain, so they desire death. தற்கொலை செய்யும்படியாக தூக்கு போட்டாலும் அவர்களுக்கு சாவு வராது. In order to hang themselves, but they will not be able to face death. தற்கொலை செய்யும்படியாக தூக்க மாத்திரை அதிகமாக சாப்பிட்டாலும்
மரணம் வராது. Though they take so much of medicine to eat to face death, but they will not meet death. மரணத்தை விரும்புவார்கள், ஆனால் மரணம் வராதாம். They will desire death, but death will not come. இது இனி சம்பவிக்க போகிற உபத்திரவ காலத்திலே வருகிற வெட்டுக்கிளிகள். This is the grasshoppers which will come in the period of tribulation. நான் ஆமோசின் காலத்திலே அவன் கண்ட தரிசனத்தில் கண்ட வெட்டுக்கிளிகளை பற்றி சொல்லுகிறேன். Now I want to tell you about the grasshoppers that Amos saw. தரிசனத்திலே அவன் வெட்டுக்கிளிகளை காண்கிறான். He saw grasshoppers in his vision. இவைகள் பூமியின் புல்லை தின்னும்படியாக வந்தன. They came to devour the grass of the field. நான் முதலாவது பூமியின் புல் என்றால் என்ன? First of all, I want to tell you that what is the grass of the earth. பூமியின் புல் என்றால் என்ன? What is meant by grass of the earth? நான் அதற்கு நான்கு விளக்கங்கள் சொல்லுகிறேன். I want to give you four explanations. பூமியின் புல்லுக்கு நான்கு விளக்கங்கள் உண்டு. There are four explanations for the grass of the earth. முதலாவது The first one. ஏசாயா 61 அதிகாரம் 11 வசனத்திலே. In Isaiah chapter 61 verse 11. நீதியும் துதியும் ஒரு மனிதனுடைய ஜீவியத்தில் பூமியின் புல்லை போல முளைக்கிறதாம். Righteousness and praise will be sprout out in man's life as a grass. பூமியில் புல் முளைப்பது போல. As the grass of the field sprouts out. ஒரு மனிதனுடைய இருதயத்திற்குள்ளே நீதியும் துதியும் முளைக்குமாம். This righteousness and praise will come out of the man's heart. ரட்சிக்கப்படாமல் பாவத்தில் ஜீவிக்கிற மனிதனுக்கு இந்த நீதியும் துதியும் இருதயத்தில் இல்லை. A man who is not saved, in his heart this righteousness in praise will not bring forth. ரட்சிக்கப்படாத ஒரு மனிதனுக்கு நீதியும் துதியும் இருதயத்தில் இல்லை. A man who is not saved, in his heart there is no righteousness and praise. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆகையால் ஒரு மனிதனின் இருதயத்தில் நீதியும் துதியும் முளைக்க வேண்டும் என்றால் அவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டவனாய் இருக்க வேண்டும். So if righteousness and praise has to bring forth in man's heart, he should believe Jesus and he should be saved. மரித்தவர்கள் ஆண்டவரை துதிக்க இயலாது. Dead people will not praise the Lord. ஆகையால் தான் மரித்தவர்கள் ஜீவனடைய வேண்டும் அல்லது ரட்சிப்படைய வேண்டும். That's why dead people they should become alive or they should be saved. ஒரு ஐயா தன்னுடைய சாட்சியில இப்படி சொன்னார். One elder brother he testified in his testimony. என்னுடைய வாழ்க்கையிலே நான் அழுததான சந்தர்ப்பம் எனக்கு ஞாபகமே இல்லை. என்னுடைய ரட்சிக்கப்பட்ட அந்த நாளில் தான் நான் அழுதேன் என்று சொன்னார். I did not cry in my life since I was saved. At the time of salvation only I cried. மனிதனுடைய இருதயம் கடினமா இருக்கிறது. Man's heart is hardened. ஆனால் ரட்சிப்பின் நாளிலே மனிதனுடைய இருதயம் உடைகிறது. But at the day of salvation his heart is melted. சரீரத்தில் ஒரு பரு வந்து அது உடைகிறது போல. As a blain comes in your body and breaks out. அந்த ரட்சிப்பின் நாளில் தான் அந்த விடுதலையின் நாளில் தான் மனிதனுடைய இருதயம் உடைகிறது. At the day of salvation and deliverance only the heart of a man will be broken. ஒரு மனிதனுடைய இருதயம் உடைந்தால் நிச்சயமாக அவனுக்கு இளைப்பாறுதலும் சமாதானமும். If a man's heart is broken at the time only he will get peace and joy and rest. அன்றுதான் அவன் ஆண்டவரை துதிக்க ஆரம்பிக்கிறான். At that day only he will start to praise the Lord. ரட்சிப்பின் அனுபவத்தை அறியாத ஒருவனும் ஆண்டவரை துதிக்கவே முடியாது. Those who are not known about the experience of salvation they cannot praise the Lord. விசுவாசம் இல்லாதவர்கள் ஆண்டவரை துதிக்கவே இயலாது. Those who do not have faith they will not praise the Lord. உன்னுடைய இருதயம் நீதியினாலும் துதியினாலும் முளைத்ததாக நிறைந்ததாக காணப்பட வேண்டும். Your heart should be filled with righteousness and praise. அந்த வசனத்தை ஒரு தடவை கூட வாசிப்போம். Let's all read that verse once again. ஏசாயா 61 அதிகாரம் 11 வசனம். Isaiah chapter 61 verse 11. பூமி தன் பூண்டுகளை விளைவிப்பது போலவும் தோட்டம் தன்னில் விதைக்கப்பட்டவைகளை முளைவிப்பது போலவும் கர்த்தராகிய ஆண்டவர் எல்லா ஜாதிகளுக்கும் முன்பாக நீதியையும் துதியையும் முளைக்க பண்ணுவார். எல்லா ஜாதிகளுக்கும் நீதியும் துதியும் முளைக்க பண்ணுவார். The Lord will cause righteousness and praise to spring forth before all the nations. இந்த பூமியில் இருக்கிற சகல ஜாதிகளுக்கும். For all the nations of the earth. பூமியில் இருக்கிற சகல பாஷைக்காரருக்கும். For all the language people. அதிலே பட்சபாதமே இல்லை. There is no partiality at all. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சகல ஜாதிகளுக்கும் தேவன். Our Lord Jesus Christ is a God for all nations. பூமியில் உள்ள சகல ஜனங்களும் அவரை துதிக்க வேண்டும் என்பதே அவருடைய மரணத்தின் நோக்கமாக இருக்கிறது. It is the purpose of his death that all the people of the world should praise the Lord. And இன்றைக்கு எத்தனையோ பேர்
ஆண்டவரை துதிக்க இயலாதவர்களாய் காணப்படுகிறார்கள். Today many are not able to praise the Lord. இங்கே எத்தனை பேர் ஆண்டவரை துதிக்க முடியாமல் இருக்கிறீர்கள்? Today how many are not able to praise the Lord here? அல்லது உங்களில் எத்தனை பேர் ஆண்டவரை துதிக்க கூடியவர்களாய் இருக்கிறீர்கள்? Otherwise how many are able to praise the Lord? துதியும் ஸ்தோத்திரமும் என்பது கிறிஸ்தவ வாழ்க்கையின் வெற்றிக்கு ஒரு பெரிய ரகசியமாக இருக்கிறது. Prayer and praise is the secret of the victorious life of victorious life. பாஸ்டர் லாசரஸ் ஐயா அவர்கள் சொல்வார்கள், ஒவ்வொரு ஸ்தோத்திரமும் சாத்தானுக்கு விரோதமாய் நாம் எரியும் அணுகுண்டு என்று சொல்வார். Pastor Lazarus used to say that each and every praise which we utter, that is the atom bomb which we aim towards Satan. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஒவ்வொரு துதியிலும் ஒவ்வொரு ஸ்தோத்திரத்திலும் பெரிய வல்லமை இருக்கிறது. There is a great power in each and prayer and praise. உங்களுக்கு தெரியுமா, யோசபாத் என்கிற ராஜாவின் காலத்திலே வெறும் ஸ்தோத்திரத்தாலும் துதியினாலும் மாத்திரம் அவர்கள் யுத்தத்தில் ஜெயம் பெற்றார்கள். During the period of Josabad, only through prayer and praise only they got great victory. பட்டத்தை எடுத்து யுத்தம் பண்ணவே இல்லை. They did not take the sword and do battle. வெறும் ஸ்தோத்திரம் செய்ய தொடங்கின போது அவர்களுக்கு எதிராய் வந்த சத்துருக்கள் தாங்களே ஒருவருக்கு ஒருவர் வெட்டி அவர்கள் மாண்டு போனார்கள். When they just praised the Lord, all the enemies fought against themselves and they died. எரிகோவின் கோட்டை துதியினால் தகர்க்கப்பட்டது. The wall of Jericho was shattered by praise. உங்களுடைய குடும்பத்திலும் கூட பிரச்சனைகள் வரும்போது நீங்கள் துதித்தால் உங்களுக்கு ஜெயம் கிடைக்கும். Even when problems would arise in your family, when you praise the Lord, that problem will be solved. விசுவாசம் உள்ள இருதயம் ஆண்டவரை துதிக்கிறது. The heart which have faith will praise the Lord. சந்தேகம் உள்ள இருதயம் ஆண்டவரை துதிக்க இயலாததால் காணப்படுகிறது. Doubtful heart will never praise the Lord. இருதயத்தில் பாரத்தோடும் கவலையோடும் எத்தனையோ கிறிஸ்தவர்கள் ஜீவிப்பது அது ஒரு துக்ககரமான ஒரு காரியம். It is a grievous thing that many Christians are living with a burden and sorrow in their heart. ஒருமுறை ஒரு விசுவாசி சகோதரனும் அவருடைய குடும்பமும் தன்னுடைய சொந்த ஊருக்கு பிரயாணம் பண்ணி போய் கொண்டிருந்தார்கள். Once believer brother and his family were traveling to their native place. வழியிலே அவருடைய பிள்ளைக்கு ஜன்னி வந்தது. On the way a child got fixed. கார்ல போய் கொண்டிருந்தார்கள். They were traveling in a car. அவர்கள் சொன்னார்கள், டிரைவர் இடத்துல காரை ஒரு ஓரமாக நிறுத்த சொன்னார். They asked the driver to drop the car in a side. ரெண்டு பேரும் இந்த குழந்தையை ரெண்டு பேரும் கையில எடுத்து ஆண்டவரை கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் செய்தார்கள். Both of them took the child in their hand and praised the Lord for some while. கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் செய்தபோது as they were praising for a time, இந்த மரித்த நிலவரத்தில் இருந்த குழந்தை பரிபூர்ண சௌக்கியம் அடைந்தது. The child who was found in the dead state, it got perfectly healed. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஸ்தோத்திரத்தின் துதியின் அனுபவத்தை நீங்கள் பயிற்சி செய்யுங்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜீவியத்தில். You just practice this prayer and praising experience in your personal life. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. உங்களுக்கு ஒன்றும் அனுகூலமாகாமல் இருந்தாலும் எல்லாம் கிடைத்தது போல நீங்கள் விசுவாசித்து ஸ்தோத்திரம் செய்யும்போது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சகல காரியமும் கிடைக்கிறது. Though things are not favorable unto you at the time, if you praise the Lord, all the things which have to be received, everything will be given to you. பூமியின் புல், that is the grass of the earth. நீ உனக்கு ஸ்துதிக்கிற அனுபவம் இருந்தது, ஆனால் வெட்டுக்கிளிகள் அந்த புல்லை சாப்பிட்டு விட்டது. You have the praising experience, but the grasshopper has eaten that experience. ஒரு காலத்தில் நீ ஆண்டவரை துதிக்கிறவனாக இருந்தாய், இப்பொழுது உன்னால் துதிக்க முடியவில்லை. காரணம், சில பொல்லாத சிந்தனைகள் வந்து சில பொல்லாத சுபாவங்கள் வந்து உனக்குள்ளே இருந்த துதியாகிய புல்லை மேய்ந்து விட்டது. Once you were a man of praising, but this evil character, this grasshopper, entered into your life and spoiled these characters. பூமியின் புல் என்பது நீதியும் துதியும். This grass means prayer, righteousness and praise. அடுத்து இரண்டாவதாக, the second meaning is பூமியின் புல் என்பது grass of the earth means நம்முடைய இரட்சிப்பின் வாஞ்சையை காண்பிக்கிறது. That is the desire of a salvation. 23 அதிகாரம் 4 5 வசனங்களிலே, Second Samuel chapter 23 verses 4 and 5, பூமி சூரிய காந்தியினால் புல்லை முளைப்பிக்கிறது போல, as the earth proceeds grass through sunshine, என்னுடையக்குள்ளே எல்லா வாஞ்சையும் இரட்சிப்பும் வளர்ந்தோங்க செய்யாரோ. Will the Lord make the desire of my salvation to grow? இந்த இடத்திலே தாவீது பூமியின் புல்லை அவனுக்குள்ளே இருக்கிற ரட்சிப்பின் வாஞ்சைகளுக்கு ஒப்பிடுகிறார். Here David compares the grass of the earth is the desire of his salvation. வாசியுங்கள். Let's read. அவர் காலையில் மந்தாரம் இல்லாமல் உதித்து, காலையில் மந்தாரம் இல்லாமல் உதித்து, மழைக்கு பிற்பாடு தன் காந்தியினாலே புல்லை பூமியிலிருந்து முளைக்க பண்ணுகிற சூரியனுடைய விடியற்கால வெளிச்சத்தை போல இருப்பார் என்றார். விடியற்கால வெளிச்சத்தை போல இருப்பார். கடைசியிலே அவர் சொல்லுகிறார், என்னுடைய வீடு ஆண்டவரிடத்தில் இப்படி இராதோ, என்னுடைய எல்லா ரட்சிப்பும் வாஞ்சையும் வளர்ந்தோங்க செய்யாரோ. Although my house be not so with God,
For this is all my salvation and all my desire, although he make it not to grow. இது எதை காண்பிக்கிறது? What does it refer? ரச்சிப்பின் வாஞ்சையை காண்பிக்கிறது. That refers the desire of a salvation. அல்லது ஆவிக்குறிய வாஞ்சைகளை காண்பிக்கிறது. Otherwise, it refers our spiritual desires. இந்தக்கு ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையிலே அழைத்து தனியாக கொண்டுபோய் உன்னுடைய வாஞ்சை என்ன என்று கேட்டால் நீங்கள் உங்களுடைய அனேக வாஞ்சைகளை சொல்லுவீர்கள். If he personally call you and ask your desire, you will tell all your desires. ஒரு மனிதனுக்குள் எத்தனையோ வாஞ்சைகள் விருப்பங்கள் எழும்புகின்றன. Man has diverse desires and intentions. ஆனால் இங்கே பூமியின் புல் என்பது பூமிக்குரிய வாஞ்சையோ அழிந்து போகிற வாஞ்சைகளோ எண்ணங்களோ அல்ல. ரட்சிப்பின் வாஞ்சை ஆவிக்குரிய மேலான வாஞ்சைகளை காண்பிக்கிறது. But here the grass of the earth does not refer the worldly affairs or the desire of the worldly affairs or earthly affairs, but it refers the spiritual desire. மானானது நீரோடையை வாஞ்சித்து கதருமா போல என் ஆத்துமா கர்த்தர் மேலேயே தேவன் மேலேயே வாஞ்சியா இருக்கிறது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். David psalmist says, "As the heart panteth after the water brooks, my soul is panteth after thee." கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. உலகத்திலே மனிதருக்கு ஆண்டவர் மேல் ஒரு விசுவாசம் கூட இல்லாமல் இந்த வெட்டுக்கிளிகள் மாற்றிவிடுகின்றன. These grasshopper changes the people so that they may not have faith in their life. எத்தனையோ பேர் தேவன் இல்லை என்று பறைசாற்றுகிறார்கள். Many are saying there is no God. தேவனை விசுவாசிக்கிற விசுவாசம் கூட இல்லாமல் மாற்றிவிடுகிறார்கள். They are changing the people that they may not have faith. கடவுளை நம்பும் நம்பிக்கை அது மூட நம்பிக்கை என்று சிலர் சொல்லுகிறார்கள். Some they say that if there is no God, that is foolish thinking. தேவனை விசுவாசிக்கிற விசுவாசம் பரியாசமாய் உலகத்தில் அநேகருக்கு காணப்படுகிறது. People are thinking that believing God is a mockery. டாக்டர் ராபர்ட் இங்கர்சால் என்று ஒரு ஆள் இருந்தார். There was a person called Robert Livingston. Robert Ingersoll. அவரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். You all might have known about him. தன் வாழ்நாள் எல்லாம் ஆண்டவர் இல்லை கடவுள் இல்லை என்றே சாதித்தவர். All through his lifespan he said there was no God. ஒரு நாள் ஒரு நாஸ்திக கொள்கையை பிரசங்கிக்கிற ஒரு கூட்டம் நடத்தினார். Once he conducted a meeting to proclaim atheistic principles. அநேக ஜனங்கள் கூடி இருந்தார்களாம். Many people were gathered there. அந்த கூட்டத்திற்கு எதிர்பாராத விதமாய் ஒரு போதகர் சென்றிருந்தார். Accidentally a bishop came over there. ஒரு போதகர் பின்னாலே உட்கார்ந்து இருக்கிறதை எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். All were marvel because he was sitting at the rear side. நாஸ்திக கொள்கையை பிரசங்கிக்கிறதான கூட்டத்திலே கிறிஸ்தவ போதகர் வந்திருக்கிறாரே, இது எல்லாருக்கும் ஆச்சரியமா இருந்தது. Many were marvel saying the bishop, a Christian bishop has come to hear the meeting to preach ethic principles. ராபர்ட் இங்கர்சால் அவர்கள் இந்த போதகரை கண்ட உடனே அவருக்கு இன்னும் உற்சாகமாகி விட்டது. இன்னும் கடவுள் இல்லை என்று அவர் அடுக்கடுக்காக காரியங்களை சொல்லிக் கொண்டே இருந்தார். When he saw the bishop, at the time he got a great joy and he was going on telling about his sins. எல்லாம் சொல்லி முடிந்த பின்பு, after saying everything, ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த போதகரிடத்தில் கேட்டுக்கொண்டார்கள், உங்களுடைய அபிப்பிராயத்தை நீங்கள் சொல்லுங்களேன் என்று கேட்டுக்கொண்டார். People requested the bishop to tell his opinion. எல்லாரும் வற்புறுத்தினார்கள். டாக்டர் ராபர்ட் இங்கர்சாலும் அவர்களிடத்தில் வற்புறுத்தினார், நீங்கள் உங்களுடைய அபிப்பிராயத்தை சொல்லலாம் என்று. All people including Robert Lingersoll also compel him to tell his opinion. Dr. Robert Lingersoll. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. உடனே இவர் மேடைக்கு வந்தார். Immediately he got into the stage. மேடைக்கு வந்து மௌனமாக நின்று கொண்டிருந்தாராம். He was keeping silent, he was just standing. ஏன் உங்களுக்கு பேசுவதற்கு ஒன்றும் இல்லையா, ஏன் மௌனமாய் நிற்கிறீர்கள் என்று கேட்டார். Is there nothing to say about this? Oh, you are keeping silent? அவர் சொன்னார். He told, நான் இந்த கூட்டத்திற்கு வந்து கொண்டிருந்த வழியிலே, when I was coming on the way, ரெண்டு காலும் ஊனமான முடமான ஒரு மனிதன் தன்னுடைய ரெண்டு கைகளிலும் ரெண்டு ஊன்றுகோல்களை வைத்து விசனமாக அந்த ரோட்டை கடந்து வந்து கொண்டிருந்தான். I saw a man who was lame in two legs, but he was having this helping stick and he was coming. ரோடெல்லாம் தண்ணீரும் சேருமாக இருந்தது. All the road was full of mud. கஷ்டத்தோடு அவன் தன்னுடைய ஊன்றுகோல்கள் உதவியினாலே அவன் அந்த ரோட்டை கடக்க சாலையை கடக்க முயற்சி பண்ணினான். He was taking his best efforts to cross the road by that helping sticks. திடீரென்று எங்கிருந்தோ ஒரு முரடன் வந்தான், ஒரு முரட்டு மனுஷன், கொஞ்சமும் இரக்கம் இல்லாதவன், ஓடி வந்து இந்த ஊன்றுகோல் ரெண்டையும் பிடுங்கி விட்டு ஓடி விட்டான். All of a sudden a rebellious man came over there and took all the helping sticks. He ran away. இந்த ரெண்டு காலும் முடமான மனுஷன் ஐயோ ஐயோ என்று கதறிக்கொண்டு
அந்த சேற்றிலே விழுந்து விட்டான். A man who was lame in two legs, he cried a lot and he was immersed in that mud. அவன் விழும்போது அவன் போட்ட சத்தம் இப்பொழுதும் என்னுடைய காதில் தொனித்துக் கொண்டே இருக்கிறது. அதுதான் நான் மௌனமாய் இருந்தேன் என்று சொன்னான். At the time of his falling, what he told, that verse were ringing in my heart, that's what I want to say. உடனே ராபர்ட் இங்கர்சாலுக்கு கோபம் வந்ததாம். Immediately Robert Ingersoll got angry. அந்த மனிதன் அவனுக்கு சரியான தண்டனை விதிக்கப்பட வேண்டும். A right punishment should be given to him. அவன் அறிவற்றவன். He is a fool. இவ்வளவு முரட்டுத்தனமாய் இடைப்பட்டிருக்கிறானே என்று சொன்னார். He has done a wrong way. அப்பொழுது இந்த போதகர் சொன்னார், ஐயா நீங்கள் தான் அந்த மனுஷன் என்று சொன்னார். At the time Bishop told, you are that person. ஆத்துமாக்கள், எத்தனையோ ஆத்துமாக்கள் ஊனமாய் இருக்கிறார்கள். அவர்கள் தேவ நம்பிக்கை என்கிற ஊன்றுகோல் மூலமாக எப்படியோ பிரயாசப்பட்டு நடக்க பிரயாசப்படுகிறார்கள். நீங்கள் தேவ நம்பிக்கை என்கிற ஊன்றுகோல்களையே மனிதருடைய ஆத்மாவில் இருந்து பிடுங்கி விடுகிறீர்களே, இவர்களுடைய நிலவரம் என்ன என்று கேட்டாராம். Many souls are like lame persons, but they want to walk through a godly hope, but you are the people, you are plucking that helping stick. ஒரு மரத்தை வைக்க, ஒரு மரத்தை வளர்க்க எவ்வளவோ வருடமாகிறது. அதை வெட்டி போட சில நிமிஷங்கள் போதுமே. In order to plant a tree to grow, to make it to grow, so many years are taking up, but you are just ஒரு கட்டடத்தை கட்ட என்ஜினியர்கள் தேவைப்படுகிறார்கள். Many engineers are needed to build a house. ஆனால் அந்த கட்டடத்தை இடிக்க என்ஜினியர்கள் தேவையில்லை, முரட்டு மனுஷர்கள் போதுமே, அறிவற்றவர்கள் போதுமே என்று சொன்னாராம். But no engineers are needed to demolish the house. Only foolish people are needed. ஆத்துமாக்களுடைய இதயத்தில் இருக்கிற தேவ நம்பிக்கை என்கிற ஊன்றுகோல்களை நீங்கள் பறித்துக் கொள்ளாதீர்கள் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து இறங்கி போனாராம். Don't pluck the helping sticks which are repeating at the godly hope in the souls of men. And he said and he departed away. எல்லாரும் மௌனமாக அவரவர்கள் தங்கள் வீடுகளுக்கு போய்விட்டார்கள். All kept silence and returned their home. மனிதருக்கு ஆண்டவர் மேல் உள்ள வாஞ்சைகள், பரலோகத்தின் மேல் உள்ள வாஞ்சைகளே இல்லாமல் பண்ணுகிறது அவிசுவாசத்தின் ஆவி. The spirit of doubting and unbelief is to change the faith in man's life. விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். By faith just shall live. விசுவாசம் இல்லாவிட்டால் தேவனிடத்தில் இருந்து ஒரு சிறிய காரியத்தை கூட நாம் பெற்றுக்கொள்ள இயலாது என்று வேதம் சொல்லுகிறது. A man cannot receive a small thing without faith, the word of God says. ஆகையால் இந்த பூமியின் புல் என்பது ஒரு மனிதனுக்குள்ளே உருவாகிற ஆவிக்குரிய வாஞ்சைகளை காண்பிக்கின்றது. So the grass of the earth represents the spiritual desire springs out of man's heart. உங்களுக்கு பரலோகத்தை குறித்து வாஞ்சை உண்டா? Do you have a desire about heaven? நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? Do you want to be saved? நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? Do you want to be baptized by the Holy Spirit? நீங்கள் ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? Do you want to take baptism? இந்த விருப்பங்கள் எல்லாம் பூமியின் புல்லை இந்த சூரிய காந்தி முளைப்பிக்கிறது போல ஆண்டவர் உங்களுக்குள் முளைப்பிக்கிறார் என்பதை இந்த இரண்டாம் நாள் கூட்டத்தில் நான் அறிவிக்கிறேன். In the second day I would pronounce you that as the sunshine brings the grass, in the same way the Lord is making the spiritual desires to come up in your life. ஆவிக்குரிய எந்த வாஞ்சையானாலும் அது ஆண்டவரே ஒரு மனிதனுக்குள் உருவாக்குற வாஞ்சைகள். Whatever spiritual desire it may be, the Lord only brings the desire in you. அது பூமியின் புல். That is the grass of the earth. இந்த புல்லை வெட்டுக்கிளிகளாகிய பொல்லாத சுவாபங்கள், அவிசுவாசத்தின் ஆவிகள் தின்று நாசமாக்குகின்றன. All this grass is being devoured by this grasshopper, that is evil characters and evil natures. அடுத்து மூன்றாவது. Then third thing. மூன்றாவது பூமியின் புல் என்பது. Then third is grass of the earth means. ஒரு மனிதனுக்குள்ளே உருவாகிற உள்ளான மகிமையையும் உடுத்துவிக்கப்பட்ட அனுபவத்தையும் காண்பிக்கிறது. That represents inner glory and the aspect of being clothed. நான் திரும்பவும் சொல்கிறேன். The again I say. பூமியின் புல் என்பது. Grass of the earth means. ஒரு மனிதனுக்குள்ளே உண்டாகிற உள்ளான மகிமையையும் உடுத்து வைக்கப்பட்ட அனுபவத்தையும் காண்பிக்கிறது. The inner glory and the aspect of being clothed. இயேசு கிறிஸ்து பூமியின் புல்லை புஷ்பங்களை காண்பித்து சொன்னார், இந்த காட்டு புல்லுக்கு உடுத்து வைத்த தேவன் உங்களை உடுத்து வைக்க மாட்டாரோ என்று கேட்டார். Jesus referring and quoting about the lilies of the field saying, the Lord who clothed them, will he not clothe you? பூமியின் புல்லை பார்க்கும்போது ஆண்டவர் அவைகளை அருமையாக உடுத்து வைத்திருப்பது நம்முடைய அறிவுக்கு வருகிறது. When we see the lilies of the field, how the Lord has clothed them beautifully. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அந்த புல்லை வெட்டுக்கிளிகள் சாப்பிட்டு அழித்து நாசமாக்கி விட்டால் நாம் அந்த புல்லை காட்டியோ அல்லது அந்த புல்லை கண்டோ
நாம் அதை பக்தி விருத்தி அடைய முடியாது. உள்ளான மகிமையை பெற்றுக் கொள்ள முடியாது. If you eat, if grass the earth would eat the grass, then we cannot see the glory in it and we cannot be edified. ஒரு ரோஜாவை பாருங்கள். You just consider ரோஜா. எவ்வளவு அழகாக இருக்கிறது. How it is beautiful. ஒரு தாமரை மலரை பாருங்கள். You just see the எவ்வளவு அழகாக இருக்கிறது. Notice how it is beautiful. ஒரு காட்டு புஷ்பத்தை பாருங்கள். You just see the lily of the field. எவ்வளவு அழகாக இருக்கிறது. How it is beautiful. ஒரே நாள்தான் அதனுடைய ஆயுசின் நாட்கள். In one day only it will perish. In one day it will perish. காலையிலே நீங்கள் உங்களுடைய அலுவலகத்துக்கு போகும்போது உங்கள் வீட்டு முற்றத்திலே நிற்கிற அந்த செடியில் அந்த பூ அருமையாக மலர்ந்திருக்கிறது. நீங்கள் சாயங்காலம் ஆபீஸ்ல இருந்து வரும்போது அது வாடி உதிர்ந்து கீழே கிடக்கிறது. இதுதான் ஒரு பூவினுடைய நிலைமை. When you go to office at the morning at the time you see the flourish budding but at the when you come at the evening at the time it is withered. ஒரே ஒரு நாள்தான் அதுக்கு வாழ்க்கை. Only one day lifespan. ஆனால் அது எவ்வளவு அழகாக இருக்கிறது பாருங்க. But how beautiful it is. இந்த ஒரு நாள் வாழ்க்கைக்கு இந்த புல்லுக்கு தேவன் இவ்வளவு அருமையாய் உடுத்து வைத்திருப்பார் என்றால் நமக்கு நித்திய நித்தியமாக ஜீவிக்க வேண்டிய நமக்கு ஒரு உள்ளான மகிமையை ஆண்டவர் உடுத்து வைப்பது எவ்வளவு பெரிய ஒரு காரியம். If God hath clothed these lilies of the field beautifully, then how much more we will be clothed by the Lord who have to inherit the eternal glory. தேவன் ஒரு மனிதனுக்குள்ளே ஒரு உள்ளான மகிமையை ஒரு உள்ளான அழகை உருவாக்கிக் கொண்டே இருக்கிறார். The Lord is forming inner glory in each and every man. வெளிப்படையான அழகு அழகல்ல. The outward appearance, outward beauty is not a beauty. ஒரு மனிதனுடைய முகத்தின் அழகும் சரீரத்தின் அழகும் மாயையா இருக்கிறது. The beauty of a man's face and body is perishable. ஆகையினால் தான் அழகும் சௌந்தரியமும் வஞ்சனை உள்ளது. That's why beauty and favor is deceitful. இன்னைக்கு உலகத்திலே பியூட்டி கான்டெஸ்ட் நடத்துகிறார்கள். And today people of the world are conducting beauty contest. அழகு போட்டிகள். பியூட்டி கான்டெஸ்ட். உலகத்திலேயே சிறந்த அழகி யார் என்று தெரிந்தெடுக்கிறார்கள். Who will be the fair beautiful who will be the miss world. அந்த உலகத்திலேயே சிறந்த அழகி என்று தெரிந்தெடுக்கப்பட்டவளை இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்தினால் அவள் அந்தகாரமாய் காணப்படுவாள். If you will call that Miss World before the sight of Jesus, she will be ugly before the sight of God. வெளிப்படையான அழகு வஞ்சனையும் மாயையுமாய் இருக்கின்றது. Outward beauty is deceitful. ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் தேவன் ஒரு உள்ளான மகிமையை அழகை உருவாக்க விரும்புகிறார். The Lord wants to form inner glory in each and every man. அப்சலோம் என்ற ஒரு மனிதன் இருந்தான். There was a man called Absalom. அவன் உள்ளங்கால் தொடங்கி உச்சம் தலை வரைக்கும் அழகுள்ளவனாய் இருந்தான். From his head to toe he had a perfect beauty. உள்ளங்கால் தொடங்கி உச்சம் தலை வரைக்கும் அழகாக இருந்தான். From his head to toe he had a perfect beauty. ஆனால் அந்த அப்சலோம் வஞ்சனை உள்ளவன். But he was deceitful. பரிசுத்தம் இல்லாதவன். He did not have holiness. கீழ்ப்படிதல் இல்லாதவன். He was disobedient. தகப்பனை மதிக்காதவன். He did not honor his father. தாழ்மை இல்லாதவன். He did not have humbleness. அவனுடைய வெளிப்படையான அழகு அவனுக்கு கண்ணியாக முடிந்தது. His outward beauty became a cunning. தன்னுடைய தலைமுடி அவனுக்கு ஒரு பெருமையாக இருந்தது. His hair became a pride. தன்னுடைய சிகை அலங்காரம் அவனுக்கு அகங்காரத்தை உண்டாக்கியது. His hairstyle created a haughtiness. எத்தனையோ பேருடைய அலங்காரம் அவர்களுக்கு அகங்காரத்தை ஏற்படுத்துகிறது. Many outward decoration they produce ugly to the Lord. கடைசியிலே அவன் எது அலங்காரமா எண்ணினானோ அதுவே அவனுக்கு கண்ணியாக முடிந்தது. Finally what he considered as decoration that became a snare to him. அவனுடைய முடி அவ்வளவு உயரமாக இருக்குமாம். His hair was so long. அவன் கர்வாலி மரத்திலே தொங்கினான். He had to hang on the tree. அவன் ஒரு கர்வாலி மரத்திலே தொங்கினான். He had to hang on the tree. அவனுடைய அழகு எங்கே போயிற்று? Where his comeliness went out? அவனுடைய சௌந்தரியம் எங்கே போயிற்று? Where his beauty came out? ஆகையால் யாராகிலும் அழகையும் சௌந்தரியத்தையும் குறித்து உங்கள் இருதயத்திலே வாஞ்சிப்பீர்கள் என்றால் இந்த இரண்டாம் நாள் கூட்டத்தில் சொல்லுகிறேன், அது மாயை. உங்களுக்குள் காட்டு புல்லுக்கு உடுத்து வைக்கிறது போல தேவன் ஒரு நித்தியமான ஒரு அழகை உங்களுக்குள் உடுத்து வைக்க விரும்புகிறார். அதுதான் காட்டுப்புல் நமக்கு தெரிவிக்கிறார். If anyone would excel your beauty and comeliness, then the Lord says, how much more the Lord is clothed these lilies of the world. To that extent, he wants to clothe you with inner glory. So don't, so leave that outer decoration. பியூட்டி பார்லருக்கு போகாதிருங்கள். Don't go to beauty parlor. நகப் பாலிஷ் போடாதிருங்கள். Don't use nail polish.
லிப்ஸ்டிக் போடாதீங்க. Don't use lipstick. இதெல்லாம் சௌந்தரிய வஞ்சனை உள்ளது. The favor the beauty is deceitful. அழகும் சௌந்தரியமும் மாயையா இருக்கிறது. Beauty and favor is vanity. கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவார். The woman which feareth the Lord will be praised. அப்ப புருஷன்மாரெல்லாம் இது ஒன்று இல்லாதவர்கள் என்று அர்த்தம் அல்ல. So brothers, they don't have this outer decoration, it doesn't mean. அழகும் சௌந்தரியமும் வஞ்சனை உள்ளது. கர்த்தருக்கு பயப்படுகிற புருஷனே புகழப்படுவான். Beauty and favor is deceitful. The man who feareth the Lord will be praised. சில ஆட்களுக்கு மீசை ஒரு அலங்காரமாக வைத்திருக்கிறார்கள். Some will keep their stock as a beauty one. நான் சொல்கிறேன், இந்த பைபிள் ஸ்டடி முடியும் போது மீசை உடையவர்கள் எல்லாரும் எடுக்க வேண்டும். So after the Bible study is over, those who have mishak, you should take. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நீங்க ஒரு உள்ளான அழகை விரும்பினால், if you desire inner glory, எனக்கு உங்கள் மேல் கசப்பினாலோ துக்கத்தினாலோ நான் பேசவில்லை. நான் சத்தியத்து நிமித்தம் பேசுகிறேன். நீங்கள் எதை அலங்காரமா எண்ணுகிறீர்களோ அதை நீங்கள் ஆண்டவருக்காக நீங்கள் நஷ்டம் என்றும் குப்பை என்றும் வெறுத்து விடுங்கள். Not I am keeping any bitterness against you, but according to the truth I say you, for the sake of the Lord you have to count everything as dust and dung and you just take them out. ராஜகுமாரத்தி உள்ளான மகிமை உடையவளாய் காணப்படுகிறாள். A king's daughter is glorious all within. 45th சங்கீதம், 45 psalms, 13th வசனம். ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமையுள்ளவள், அவள் உடை பொற்சரியா இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ராஜகுமாரத்தி உள்ளான பூரண மகிமை உடையவள். The king's daughter is all glorious within. இவள் தரித்திருக்கிற பொன் எது தெரியுமா? What is the gold which she had bore? இவள் தரித்திருக்கிற பொன் ஒப்பீரின் பொன். That is the gold of Ophir. தயவு செய்து நான் சொல்லுவதை சற்று கவனித்து கேட்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். All you listen carefully my message. வேத புத்தகத்தில் மூன்று விதமான பொன்னை பற்றி வாசிக்கிறோம். You can see three golds in the scripture. ஒன்று பர்வாயீமின் பொன். That is for first one is for Safaim. 2 நாளாகமும் 3 அதிகாரம் 6 வசனம். Second Chronicle chapter 3 verse 6. ஒன்று பர்வாயீமின் பொன். That is the gold of Sarboim. Gold of Pharvaim. Pharvaim. 3 அதிகாரம் 6 வசனம். 6. அந்த மாளிகை ரத்தினங்களால் அலங்கரித்தான். பொன்னானது பர்வாயீமின் பொன்னாய் இருந்தது. பொன்னானது பர்வாயீமின் பொன்னாய் இருந்தது. Gold was gold of Pharvaim. வேத புத்தகத்தில் மூன்று விதமான பொன்னை பற்றி கூறப்பட்டிருக்கிறது. You can see there are three types of gold in the scripture. ஒன்று பர்வாயீமின் பொன். First one is the gold of Pharvaim. சாலமோன் தன்னுடைய மாளிகையை பர்வாயீமின் பொன்னினால் கட்டினான். Solomon built his palace after by gold of Pharvaim. இது சாதாரண விசுவாசத்தை காண்பிக்கிறது. This shows ordinary faith. ஒரு மனுஷனுக்குள் காணப்படுகிற சாதாரண விசுவாசம். This is the common faith which is found in man. அடுத்ததாக the next 72 சங்கீதத்தை வாசிக்கும் போது we read 72nd psalm. இன்னொரு பொன்னை பற்றி வாசிக்கிறோம். You can read another gold. அதுதான் சேபாவின் பொன். That is gold of Sheba. சேபாவின் பொன் அவருக்கு காணிக்கையாய் செலுத்தப்படும். Gold of Sheba will be offered as offering. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு காணிக்கையாய் செலுத்தப்பட்ட பொன் சேபாவின் பொன். The offering which was offered to Jesus was the gold of Sheba. இந்த பொன் எதை காண்பிக்கிறது தெரியுமா? What does it refer? இந்த பொன் எதை காண்பிக்கிறது தெரியுமா? What does it refer? You know, பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்படைக்கப்பட்ட விசுவாசம். This is the faith which was once delivered unto the saints of God. அதுதான் தேவனுடைய உபதேசம். That is the doctrine of the Lord. வாசிங்க. Let's read. 72nd சங்கீதம் 15th வசனம். அவர் பிழைத்திருப்பார். சேபாவின் பொன் அவருக்கு கொடுக்கப்படும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு காணிக்கையாய் செலுத்தப்பட்ட பொன். The gold which was offered to Jesus is the gold of Sheba. இது பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்படைக்கப்பட்ட விசுவாசத்தை காண்பிக்கிறது. This is the faith which was once delivered unto the saints. அடுத்தது மூன்றாவது விதமான பொன். Then third type of gold. அதுதான் ஒப்பின் பொன். Is the gold of Ophir. ராஜகுமாரத்தி உள்ளான மகிமை உடையவளாய் இருக்கிறாள். அவள் தரித்திருக்கிற பொன் ஒப்பீரின் பொன். A king's daughter is all glorious within. Her clothing is of wrought gold. இந்த பொன் மகா பரிசுத்தமான விசுவாசத்தை காண்பிக்கிறது. This gold shows the most holy faith. நான் திரும்பவும் சொல்கிறேன். Again I tell you. பர்வாயீமின் பொன் சாதாரண விசுவாசத்தை காண்பிக்கிறது. பர்வாய் கோல்ட் இஸ் த ஆர்டினரி ஃபெய்த். சேபாவின் பொன் அது பரிசுத்தவான்களுக்கு ஒப்படைக்கப்பட்ட விசுவாசத்தை அல்லது உபதேசத்தை காண்பிக்கிறது. கோல்ட் ஆஃப் சேபா இஸ் த ஃபெய்த் விச் வாஸ் ஒன்ஸ் டெலிவர்ட் அண்ட் டு த செயின்ஸ் ஆஃப் காட் ஆர் டாக்ட்ரின். ஒப்பீரின் பொன் மகா பரிசுத்தமான விசுவாசத்தை காண்பிக்கிறது. கோல்ட் ஆஃப் ஒப்பீர் ரெஃபர்ஸ் த மோஸ்ட் ஹோலி ஃபெய்த். உள்ளான மகிமை உண்டாக வேண்டும் என்றால்
மகா பரிசுத்தமான விசுவாசம் நமக்கு தேவை. If we have to get inner glory, we are in need of most holy faith. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இல்லாவிட்டால் இங்கே பண்ணுகிற பிரசங்கம் உங்களுக்கு பிடிக்காது. Otherwise you will not desire this message. இந்த வசனங்கள் உங்கள் இருதயத்தை குத்தும். This word of God will prick your heart. நீங்கள் வெறுப்படைவீர்கள். You will not have interest. உங்களுக்குள்ளே மகா பரிசுத்தமான ஒரு விசுவாசம் உருவானால் அந்த விசுவாசம் தான் ஒரு உள்ளான மகிமையை உங்களுக்குள் ஏற்படுத்துகிறது. If you have most holy faith, then only it will create inner glory in you. உள்ளான மகிமை வந்தால் புறம்பான அலங்காரம் நமக்கு வேண்டாம். If we have inner glory, then we will not get a outward decoration. பொன்னினாலும் வெள்ளியினாலும் உங்களை அலங்கரிக்கிற அலங்காரம் அல்ல உங்களுக்கு உரிய அலங்காரம். The decoration which is needed for you is not the decoration after gold and silver. உங்களுடைய அலங்காரம் உள்ளான மகிமை. Your decoration is inner glory. நீ புறம்பாக அழகற்று இருந்தாலும் தேவன் உனக்குள்ளே ஒரு அருமையான அழகை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அது உன்னுடைய மகா பரிசுத்தமான விசுவாசத்தினால் உனக்குள் ஏற்படுத்துகிற காரியம். Though you do not have outer decoration, but the Lord is forming you inner glory in you. That is faith and doctrine. அப்சலோம் தன்னுடைய புறம்பான அலங்காரத்தினாலே வஞ்சிக்கப்பட்டான். Absalom was deceived by his outward decoration. நாங்கள் சின்ன பிள்ளைகளுக்கு அப்சலோமை பற்றி ஒரு பாட்டு சொல்லி கொடுத்தோம். We used to teach small children about Absalom. சின்ன பிள்ளைகளுக்கு சண்டே ஸ்கூல்ல அப்சலோமை பற்றி நாங்கள் ஒரு பாட்டு சொல்லி கொடுத்தோம். We taught a song to children about Absalom. சின்ன பிள்ளைகளுக்கு அப்சலோமை பற்றி நாங்கள் ஒரு பாட்டு சொல்லி கொடுத்தோம். We have taught a song to small children about Absalom. அப்சலோமே என் மகனே என்று தாவீது புலம்பி அழுதார். என் மகனே என்று தாவீது புலம்பி அழுதார். தாவீதின் அரண்மனையில் ஒரு மேசையில் புசித்தவனே, தாவீதின் அரண்மனையில் ஒரு மேசையில் புசித்தவனே, வஞ்சனை தன் இதயத்தில் மறைத்து கபடமாய் நடந்தார். அப்சலோமே என் மகனே என்று தாவீது புலம்பி அழுதான். என் மகனே என்று தாவீது புலம்பி அழுதான். தகப்பன் புலம்பி புலம்பி அழுதான், என் மகனே அப்சலோமே உனக்கு பதிலாக நான் மரித்தேன் ஆனால் நலமாயிருக்குமே என்று புலம்பி அழுதான். ஆனாலும் அந்த அப்சலோமுக்கு பதிலாக தாவீது மரித்திருந்தாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. David cried saying, oh my son Absalom, Absalom, if I have died because of in the stead of you, but there was nothing. உலகத்தின் அழகையும் சரீரத்தின் வளர்ச்சியையும் அலங்காரத்தையும் எந்த மனுஷன் அடிப்படையாய் கொண்டிருக்கிறானோ அவனுடைய வாழ்க்கை கடைசியிலே வெட்கத்தில் முடியும். If any man would keep the his outward decoration and outward adorning as the basis of his life, surely his life will be ruined. சமீபத்திலே பெங்களூர்ல ஒரு கல்யாணம் நடந்தது. Recently a marriage took place in Bangalore. ஒரு ஐயங்கார் பிள்ளையுடைய கல்யாணம். It was the ஐயங்கார் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவங்க. It was the they came out of the background of ஐயங்கார். அவருடைய சொந்தக்காரங்க எல்லாரும் வந்து பார்த்தாங்க. All their relatives visited there. கடைசில பேப்பர் நியூஸ் பேப்பர்ல போடுவதற்காக அந்த பத்திரிகையாளர்களும் வந்திருந்தார்கள். Finally the people those who want to publish the news, they came over there. அடுத்த நாள் பேப்பர்ல போட்டிருந்தார்கள், மேளம் இல்லை, மாலை இல்லை, தாலி இல்லை, ஐயங்கார் பொண்ணுக்கு அதிசய திருமணம் பெங்களூரில் நடந்தது. There was a miracle marriage took place in Bangalore. They told no thali, no garland. Why they did not adorn? சில நினைக்கிறார்கள் பெந்தேகோஸ்தே காரர்கள் நகை போடக்கூடாது என்று வற்புறுத்துகிறார்கள் என்று. அப்படி அல்ல. Some they think that Pentecostal Christians, they force that we should not use jewels. உள்ளான மகிமை உருவாகும் போது
புறம்பான அலங்காரம் ஓடி போய்விடும். When inner glory would form in us, then outward decoration will leave off. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஒப்பீரின் பொன் உன் இருதயத்தில் வரும்போது, இந்த உலக பிரகாரமான பொன் உன் சரீரத்தை விட்டு ஓடி போய்விடும். When gold of Ophir will come in your life, then all outward decoration will be disappeared in your body. உள்ளான மகிமை என்பது, உடுத்துவிக்கப்பட்ட அனுபவம் என்பது, பூமியின் புல்லை காண்பிக்கிறார். The inner glory and the being clothed experience refers the grass of the earth. ஒவ்வொரு மனிதனுடைய இருதயத்திலும் இதை ஆண்டவர் முளைப்பித்துக்கொண்டே இருக்கிறார். The Lord is bringing out each and every man's heart. இதைத் தின்பதுதான் இந்த வெட்டுக்கிளிகளின் நோக்கம். The purpose of grasshoppers is to eat that. அந்த வெட்டுக்கிளிகளுக்கு ஒரு முடிவை இந்த கூட்டத்தின் மூலமாக நீ ஏற்படுத்த வேண்டும். You have to make an end for the grasshoppers. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அடுத்ததாக, After that, இந்த புல்லுக்கு நான்காவது ஒரு அர்த்தம் சொல்லுகிறேன். There is a fourth meaning for this grass. பூமியின் புல்லுக்கு நான்காவது ஒரு அர்த்தம். The fourth meaning of the grass of the earth. எரேமியா 14:15 Jeremiah 14:5 அங்கே ஒரு மானை பற்றி நாம் வாசிக்கிறோம். There we see about a hind. பெண் மான்கள் குட்டி இன்று சாப்பிடுவதற்கு புல் இல்லாதபடியினால் அந்த குட்டிகளை விட்டு ஓடி விடுகிறதாம். Hind is also called in the field and forsook it because there was no grass. வாசித்து பாருங்கள். Let's read. பெண் மான்கள் குட்டி இன்று சாப்பிடுவதற்கு புல் இல்லாதபடியினால் அந்த குட்டிகளை விட்டு ஓடி விடுகிறதாம். The hind also called in the field and forsook it because there was no grass. வெளியின் பெண் மானும் குட்டி போட்டு புல் இல்லாததினால் அதை விட்டு ஓடி போகும். குட்டி போடுகிறது, ஆனால் புல் இல்லாதபடியினால் போட்ட குட்டியை விட்டு விட்டு ஓடி விடுகிறது. ஜெய ஜீவியத்தை கர்த்தர் உனக்கு தருகிறார், ஆனால் 10 கூட நீ ஜெய ஜீவியம் செய்ய முடியாமல், அதை பாதுகாக்க முடியாமல் தவிக்கிறாய். The hind calls, but it is not able to feed its little one. That's why it left, it leaves it and goes. The Lord is giving you the victorious life, but you are not able to preserve for just 10 days. ஏனோக்கு 300 வருஷங்கள் தேவனோடு நடந்தானாம். Enoch lived with God for 300 years. Enoch 300 வருடங்கள் தேவனோடு நடந்தான். Enoch walked with God for 300 years. ஆனால் நாம் 3 வருடங்கள் தொடர்ந்து ஜெயஜீவியம் செய்ய முடிகிறதா? But are we able to do the victorious life for 3 years continuously? தீர்மானம் பண்ணுகிறோம். We are making decisions. பிரதிஷ்டை பண்ணுகிறோம். We are making consecrations. ஆனால் நீ தொடர்ந்து ஜெயஜீவியம் செய்ய உன்னால் முடிகிறதா? But are you able to do victorious life continuously? பூமியின் புல் என்றால் என்ன? What is the grass of the earth? ஜெயஜீவியத்தை காத்துக்கொள்ளுகிற அனுபவம். That is the experience of preserving our victorious life. தொடர்ந்து நமக்கு ஒரு ஜெயஜீவியத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தருகிறார். Our Lord Jesus Christ gives us the victorious life continuously. எந்த காரியத்தை நீ வேண்டாம் என்று சொன்னாயோ அந்த காரியத்தை மரணபரியந்தம் விட்டுவிடுகிறது தான் ஜெயஜீவியம். The thing which you desire not, that thing should be left till the end of your death. பிரதிஷ்டை செய்த காரியத்தை மரணபரியந்தம் காத்துக்கொள்வது தான் ஜெயஜீவியம். The thing which you consecrated, that you have to preserve till your death, that is victorious life. ஆனால் சிலருக்கு பிரதிஷ்டை பண்ணுகிறார்கள், ஜெயஜீவியம் செய்ய விரும்புகிறார்கள், இந்த காரியத்தை நான் பார்க்க மாட்டேன் என்று தீர்மானம் பண்ணுகிறார்கள், ஆனால் சில மாதங்கள் ஜெயத்தோடு காணப்பட முடிகிறது, சில மாதங்களுக்கு பின்பு அவர்களுக்கு தோல்வி வருகிறது. Some they are making determinations and consecration, they make a decision there that they should not see such things, but for few months only they are able to preserve their victorious life. வெட்டுக்கிளிகள் வந்து அவர்கள் ஜெயஜீவியத்தை அழித்து விடுகிறார். Grasshoppers came and devoured their spiritual victorious life. இனி நான் ஜெபிப்பேன் என்று சொல்லி தீர்மானம் பண்ணுகிறார்கள், கொஞ்ச நாட்கள் ஜெபிக்கிறார்கள், அதற்கு பின்பு அவர்களால் ஜெபிக்க முடியவில்லை. They made a decision saying I will pray much, but for some time they pray, afterwards they leave. இனி நான் தொடர்ந்து வேதம் வாசிப்பேன் என்று சொல்லுகிறார்கள், சில நாட்கள் தொடர்ந்து வாசிக்கிறார்கள், அதற்கு பின்பு பாஸ்டர் டி யூ தாமஸ் அவர்கள் நமக்கு பிரிண்ட் செய்து கொடுத்ததானே அந்த வேதவாசிப்பு அட்டை கூட எங்க இருக்கிறது என்றே தெரியாமல் போய்விடுகிறது. They have made a decision to read the Bible regularly. For some time they are reading. Afterwards, they are forsaking the Bible printer that Pastor T. Thomas has given to read. அதற்கு காரணம் என்ன? What is the reason? வெட்டுக்கிளிகள் வந்து உன் ஜெயஜீவியத்தை நீ காத்துக்கொள்ளாதபடி அதை அழித்து போடுகிற. Grasshoppers are coming and to devour us for a victorious life. இதுதான் பூமியின் புல். This is the grass of the earth. ஆமோஸ் பார்த்து கொண்டிருந்த போது, when Amos was seeing, பூமியில் உள்ள புல்லை அழிக்கும்படிக்கு இதோ வெட்டுக்கிளிகள் திரளாய் வந்து இறங்கியது. A multitude of grasshoppers come to devour the grass of the earth. அப்பொழுது அதோடு கூட ஒரு தரிசனத்தையும் அவன் காண்கிறான். With that he saw another vision.
அந்த தரிசனம் என்ன தெரியுமா? What was that? அதுதான் அக்னியின் தரிசனம். That is the vision of fire. அதோடு சேர்ந்து அக்னி, ஆழியை பட்சிக்கிற அக்னி, சமுத்திரத்தின் தண்ணீரையே பட்சிக்கிற அக்னி தொடர்ந்து வருகிறதை அவன் கண்டான். Along with that he saw a fire comes to consume the deep of the sea. And the ocean, what is a ocean? இந்த அக்னி எதை காண்பிக்கிறது? What does it show? தேவ ஜனங்களுக்கு வருகிற அக்னி சோதனைகளை காண்பிக்கிறது. It shows fiery trials which come in the people of God. வெட்டுக்கிளிகள் பூமியின் புல்லை பட்சிக்கிறது, ஆனால் அக்னியோ அனைத்தையுமே பட்சிக்கிறது. A grasshopper comes to devour the grass of the field, but the fire comes to consume everything. பூமியின் புல்லையும் பட்சிக்கிறது, அதற்கு முன்னே இருக்கிற எல்லாவற்றையுமே பட்சித்து விடுது. It consumes the grass of the earth and also everything. நாம் வேதத்தை வாசிக்கும் போது, when we read from scripture, தேவனுடைய கோபமாகிய அக்னி பல இடங்களில் வந்ததாக நாம் பார்க்கிறோம். The fire that is the wrath of God came upon the people in many places. ஆதியாகம புத்தகத்திலே, in the book of Genesis, சோதோமின் பாவத்தின் நிமித்தம் அங்கே அக்னி வந்ததாக காணப்படுகிறது. Because of the sin of Sodom, fire came over there. ஆதியாகமம் 19 அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். You go home and read chapter 19 of Genesis. சோதோமின் பாவத்தின் மூலமாக அக்னி சோதோமில் இறங்கியது. Because of the sin of Sodom, fire came over there. பாவம் எங்கே உண்டோ அங்கே தேவனுடைய கோபமாகிய அக்னியும் உண்டு. Where there is sin, there the wrath of God, the fire will come. ஆகையால் பாவத்திலிருந்து தேசங்கள் விடுதலை அடைய தான் வேண்டும். So country should be delivered out of sin. எந்த தேசம் தேவனுக்கு பயப்படுகிறதோ, எந்த தேசம் பாவத்தை விட்டு விலகுகிறதோ, அந்த தேசத்தில் தேவ கோபம் இராது. The land which feareth the Lord and departeth away from sin, and in that land there will not be the wrath of God. அடுத்ததாக ஆசரிப்பு கூடாரத்திலே ரெண்டு பேர் அக்னியினால் பட்சிக்கப்பட்டதாக நாம் பார்க்கிறோம். Afterwards in the tabernacle two persons were consumed by fire. லேவியராகமம் 10 அதிகாரத்தில் ரெண்டு பேர் ஆசரிப்பு கூடாரத்தில் அக்னியினால் பட்டார்கள். In Leviticus chapter two persons were consumed by fire. இவர்கள் அந்நிய அக்னியை கொண்டபடியினால் அக்னி அவர்களை பட்சித்து போட்டது. Because they brought strange fire, the fire consumed them. அந்நிய அக்னி என்றால் என்ன? What is meant by strange fire? கர்த்தர் கட்டளையிடாத அக்னி. The fire which will not be commanded by the Lord. தேவனுடைய கட்டளைக்கு விரோதமான எதுவும் ஒரு அந்நிய அக்னியாய் இருக்கிறது. The commandment which is not against the which works against the commandment of God is the fire, strange fire. உலகத்தில் ஜீவிக்கிற எந்த மனிதனும், எந்த பெரியவனாய் இருந்தாலும், எந்த ஐஸ்வர்யவனாய் இருந்தாலும், எந்த அதிகாரியாய் இருந்தாலும், ஆண்டவருடைய கட்டளைக்கு அந்நியமான காரியம் அவனுக்குள் இருக்கும் என்றால் அது ஒரு அந்நிய அக்னியாய் இருக்கிறது. If the commandment which is against the commandment of the Lord would occur, you would be found in any great man, whether he may be officer or rich man or wealthy man or honorable man, but that is strange fire. அந்நிய அக்னி கொண்டு வந்தபடியினால் தேவனுடைய கோபமாகிய அக்னி அவர்களை பட்சித்தது. Because they brought strange fire, the fire of the Lord consumed them. இது இரண்டாவது சந்தர்ப்பம். This is the second occasion. மூன்றாவது சந்தர்ப்பத்திலே, in the third occasion, இஸ்ரவேலரின் பாளையத்திலே அக்னியினால் அநேகர் பட்சிக்கப்பட்டார். In the camp of Israelites, many were consumed by fire. இதற்கு காரணம் அவர்களுடைய முறுமுறுப்பு. The reason is because that is their murmuring. அவர்கள் முறுமுறுத்த போது, when they murmured, அக்னி வந்து அவருடைய கூடாரங்களை பட்சித்து போது, the fire came over there and devoured their tents. எந்த மனிதனுக்குள்ளும் முறுமுறுப்பு என்கிற சுபாவம் இருக்க கூடாது, அதை தேவன் விரும்புகிறார். No one should have the murmuring nature if the Lord desires that. இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக காத்திருக்க வேண்டியவர்கள் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் ஜீவிக்க வேண்டும் என்று புதிய ஏற்பாட்டில் வசனம் நம்மை படிப்பிக்கிறது. Those who are ardently waiting for the coming of the Lord, they should do everything without disputing and murmuring, that the word of God says. எங்கே விசுவாசம் இல்லையோ அங்கே முறுமுறுப்பு இருக்கிறது. Where there is no faith, there is murmuring. அன்றைக்கு முறுமுறுத்தவர்கள் தேவ கோபமாகிய அக்னியால் பட்சிக்கப்பட்டார்கள். Those who murmured during those days, they were consumed by the fire of the Lord. முறுமுறுப்பு நம் வாழ்க்கையில் வராமல் இருக்க வேண்டும் என்றால் ஆண்டவர் நடத்த பாதையிலே நாம் மனரம்யமுடையவர்களாய் காணப்பட வேண்டும். If murmuring should not come in our life, then we must be content in the path where the Lord leads. இன்னை கேட்கிற சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையின் கடினமான பாதைகள் நிமித்தம் உன் வாய் திறந்து நீ அநேக காரியங்கள் முறுமுறுப்பாக பேசியிருக்கலாம். இன்றைக்கு அதை ஆவியானவர் உனக்கு உணர்த்துகிறார். முறுமுறுப்பு என்பது ஆண்டவருடைய கோபத்துக்குரிய
ஒரு சுபாவமா இருக்கிறது. Brother and sister who are hearing my message, hitherto you might have gone through how many hard path, by because of that you might have murmured against the Lord, but the spirit of the Lord aging you and saying you that murmuring character is the strange fire. என்னாகமம் 11 அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். முறுமுறுத்தவர்கள் மேல் அக்கினி பட்சித்தது. You go to home and read the book of Numbers, there the people, those who murmur, they were consumed by fire. இதெல்லாம் தேவனுடைய கோபத்தின் அக்கினி. These are all the fire by the wrath of God. இதெல்லாமல் நம்முடைய ஜீவியத்தில் சில அக்கினி சோதனைகள் நமக்கு எதிராய் வரலாம். Not only that, some fiery trials may come in our life. எத்தனையோ குடும்பங்களில் அக்கினி சோதனைகள். Many families they face fiery trials. எத்தனையோ பேருடைய வேலை ஸ்தலங்களிலே அக்கினி சோதனைகள். They face many fiery trials in the working places. நம்முடைய வேதபாடத்தின் இந்த இரண்டாம் நாளிலே உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய குடும்பங்களிலே எரிகிற அக்கினி சோதனைகளை கர்த்தர் அவிக்கும்படியாக நம்முடைய மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். Even in the second day the Lord is moving in our midst to quench all the strange fires and fiery trials which are in your family, in your house, in your working place. ஆமோஸ் பார்த்துக் கொண்டிருக்கும்போதே அக்கினி சமுத்திரத்தின் தண்ணீரை பட்சிக்க கூடிய அளவுக்கு பயங்கரமான அக்கினி பற்றி எரிந்து வருவதை கண்டான். When Amos saw the vision, the fire was coming to devour the sea, waters of the sea. அப்பொழுது ஆமோஸ் சொன்னான், ஆண்டவரே நிறுத்தும் என்று சொன்னான். At that time only Amos said, Lord, cease. அப்பொழுது கர்த்தர் சொன்னார், At that time the Lord told, நான் அக்கினியினால் அழிக்க மாட்டேன் என்று சொன்னார். I will not consume by fire. இன்றைக்கு தேவ சமூகத்திலே நாம் ஒவ்வொருவரும் ஆமோஸின் ஆவி உடையவர்களாக ஆண்டவரே மன்னியும் என்றும் ஆண்டவரே நிறுத்தும் என்றும் விசுவாசத்தோடு ஆண்டவரிடத்தில் சொல்லுவோமாக. Today all should have the spirit of Amos saying unto the Lord, Lord, forgive, cease. வாசிங்கள் அந்த வசனத்தை. Let's read that verse. நிறுத்தும் என்று சொல்லுகிறான். He says, Lord, you cease. இப்போ 1 வசனத்திலிருந்து 6 வசனம் வரைக்கும் வாசிப்போம். Now let's read from verses 1 to 6. கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு காண்பித்ததாவது, இதோ ராஜாவினுடைய பிள்ளருக்கு பின்பு இரண்டாம் கந்தாய்த்துக்குள் முளைக்க தொடங்குகையில் அவர் வெட்டுக்கிளிகளை உண்டாக்கினார். அவைகள் தேசத்தின் புல்லை தின்று தீர்ந்த போது நான் கர்த்தராகிய ஆண்டவரே மன்னித்தருளும், யாக்கோபு திரும்ப யாராலே எழுந்திருப்பான், அவன் சிரித்து போனான் என்றேன். கர்த்தர் அதற்கு மனஸ்தாபப்பட்டு அப்படி ஆவதில்லை என்றார். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு காண்பித்ததாவது, இதோ அக்கினியாலே நியாய விசாரிப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் ஏற்பட்டார். அது மகா ஆளியை பட்சித்தது, அதில் ஒரு பங்கை பட்சித்து தீர்ந்தது. அப்பொழுது நான் கர்த்தராகிய ஆண்டவரே நிறுத்துமே, யாக்கோபு திரும்ப யாராலே எழுந்திருப்பான், அவன் சிரித்து போனான் என்றேன். கர்த்தர் அதற்கு மனஸ்தாபப்பட்டு அப்படி ஆவதில்லை என்றார். அப்படி ஆவதில்லை என்றார். The Lord said, this shall not சில குடும்பங்களிலே சில அக்கினி சோதனைகள் பற்றி எரிந்து கொண்டிருக்கின்றன. Some families they are facing fiery trials. சிலருடைய வேலையிலே அக்கினி சோதனைகள் பற்றி எரிகின்றன. Fiery trials are burning in some working places. ஒரு நாள் ஒரு நம்முடைய விசுவாசி சகோதரி, ஒரு சகோதரி தன்னுடைய ஆபீஸ்ல போய் உட்கார்ந்து தன்னுடைய டேபிள் டிராயர் திறந்த உடனே அதற்குள்ளே மந்திரவாதம் செய்து வைத்திருந்ததை கண்டார்கள். When one believer sister went to her office and opened her drawer, at the time she saw the thing, object of witchcraft. அவர்களுடைய வேலையை பாதிக்க கூடிய மந்திரவாதம். That is the thing which affects their job. அங்கிருந்து பயந்து நடுங்கி அழுது கொண்டு விசுவாச வீட்டுக்கு ஓடி வந்தார்கள். She trembled and feared and came to our faith home. என்ன என்று கேட்டேன். I asked what is. நான் ஆபீஸ்ல போய் உட்கார்ந்தேன், டேபிளை திறந்து பார்த்தால் உள்ளே மந்திரவாதம் செய்து வைத்திருக்கிறார்கள். When I went to office and opened my table, I saw the thing of enchantment. அதை கொண்டு வந்தீர்களா என்று கேட்டேன். I asked whether you have brought it. அவர்கள் அதை கொண்டு வந்தார்கள், எடுத்து பொதிந்து கொண்டு வந்திருக்கிறார்கள். She has brought that. நான் சொன்னேன், நீங்கள் இதை உங்களுடைய ஆபீஸ்ல இருந்து இதுவரைக்கும் எடுத்து கொண்டு வருவதற்கு தைரியம் உங்களுக்கு ஆண்டவர் தந்தாரே. The Lord has given you courage so that you have brought that here to faith home. பிரியமானவர்களே, எத்தனையோ பேருடைய வேலைகளிலே இன்றைக்கு அக்னி பற்றி எரிகிறது. Many fiery trials are burning in working places. அவர்களை நாசமாக்கும்படியாக. In order to consume them. எத்தனையோ பேருடைய குடும்பங்களிலே பிரச்சனைகளாகிய அக்னிகள் எரிந்து கொண்டிருக்கின்றன. Many fiery trials like problems are fire burning in families. எத்தனையோ பேருடைய பிள்ளைகளுடைய விஷயங்களிலே அக்னி பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. Even many fiery trials are arising in their children. அவிப்பார் இல்லாமல் எரிந்து கொண்டிருக்கிறது. They are burning without to be quenched. ஆனால் இதோ ஒரு சத்தம். But there is a voice. ஆண்டவரே நிறுத்தும்.
Lord sees. யாருடைய சத்தம் சொல்லுங்கள்? Whose voice is this? ஜனத்திற்காக பரிந்து பேசுகிற ஆமோஸின் சத்தம். That is the voice of Amos who intercedes for the people. என்னை கேட்கிற அருமையானவர்களே, Those who hear my, உங்களுடைய அக்கினியை அவிக்கும்படியாக இதோ தேவ சமூகத்தில் உங்களுக்காக ஆண்டவரிடத்தில் ஆண்டவரே நிறுத்தும் என்று சொல்லக்கூடிய புதிய ஏற்பாட்டின் ஊழியக்காரர்கள் உங்களுக்காக தேவ சமூகத்தில் இருக்கிறார்கள். இதை நீங்கள் விசுவாசியுங்கள். In order to quench the fire which kindles in your life, the servants of God who are standing in the presence of God are there. You just believe this. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அதோடு சேர்ந்து, along with that, நீங்களும் ஆமோஸின் ஆவியுடையவர்களாய் மாறினால் முழங்காலில் நின்று கொண்டு ஆண்டவரே நிறுத்தும் என்று ஆண்டவரிடத்தில் நீங்களும் சொல்லலாம். If you have the spirit of Amos, you can also kneel down and you can also cry and eat. ஆமென். இன்றைக்கு ஆமோஸின் ஒரு விசுவாசம் நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தர போகிறார். Today the Lord is going to give you the spirit of Amos in each and everyone. இந்த வெட்டுக்கிளிகளின் தரிசனத்தை குறித்தும் அக்கினியின் தரிசனத்தை குறித்தும் உங்களுக்கு நான் சொல்லுகிற விளக்கம் இதுதான். பட்சிக்க வருகிற எந்த வல்லமையா இருந்தாலும், அழிக்க வருகிற எந்த சக்தியா இருந்தாலும், ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்காலில் இருந்து ஆண்டவரே மன்னியும் என்று முதலாவது சொல்லுங்கள். இரண்டாவது வார்த்தை சொல்லுங்கள், ஆண்டவரே நிறுத்தும் என்று சொல்லுங்கள். This is the explanation I want to give you about this vision of grasshoppers and fire, that if you want to be accepted by God, you must kneel down and you must ஒன்னிஷம் நீங்கள் உங்கள் முழங்கால் இருந்து, let's all kneel for a minute. உங்களுடைய குடும்பத்தில் எரிகிற அக்னி எத்தகையதா இருந்தாலும் சரி, whatever fire it may burn in your life, ஓ கர்த்தர் இன்றைக்கு அதை நிறுத்த போகிறார். The Lord is going to stop that fire. இது வெறும் ஒரு அறிவை வளர்க்கும்படியான வேதபாடம் அல்ல. This is not a Bible study to get knowledge. ஓ ஆண்டவருடைய வல்லமையை உங்களுக்குள் அனுபவிக்க கூடிய நல்ல சந்தர்ப்பம் இது. This is the occasion to receive the power of God in your life. உங்களுடைய அக்னி கர்த்தர் அவிக்க போகிறார். The Lord is going to quench your fire. எந்த அக்னி உனக்குள் எரிந்து கொண்டிருக்கிறதோ, whatever fire may burn in you, அதற்கு ஒரு முடிவை இந்த கூட்டத்தின் மூலமாய் கர்த்தர் உண்டாக்க போகிறார். God is going to command an end for you. ஆமோஸின் ஆவியோடு கூட நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே மன்னியும். With the spirit of Amos, let us all say, Lord, forgive. எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க. Let's all open our mouth and say, ஆண்டவரே மன்னியும். Lord, forgive. ஆண்டவரே நிறுத்தும். Lord sees. ஓ ரப்பசலம். இம்மட்டும் வா. மிஞ்சி வராதே என்று சமுத்திரத்தின் அலைக்கு கட்டளையிட்ட தேவன். The Lord who commanded to the waves of the sea, hither to you come, don't come. இதோ உனக்குள் பற்றி எரிகிற உன் குடும்பத்தில் பற்றி எரிகிற அக்னிக்கு கட்டளை இடுகிறார். The Lord is commanding the fire which is kindled in your house. நம்முடைய தேவன் அக்னியை நிறுத்துகிற தேவன். The Lord who stops the fire. Our Lord is the Lord who stops the fire. அக்னியை அவித்து போடுகிற தேவன். He is the Lord who quenches the fire. தேவ ஜனங்களே நீங்கள் பயப்படாதிருங்கள். Oh, fear the people of God, fear them not. எல்லா அக்னியையும் அவித்து போடுகிற. Let's all நம்முடைய நம்முடைய மத்தியில் இருக்கிறார். அருமையான ஊழியக்காரர்கள் எல்லாரும் ஆமோஸின் ஆவி உடையவர்களாக நம்முடைய ஜனத்தின் நடுவில் பற்றி எறிகிற அக்னியை குறித்து ஆண்டவரிடத்தில் சொல்லுவோம், ஆண்டவரே நிறுத்தும் என்று சொல்லுவோம். All beloved servants of God, Lord sees the fire which is kindled among the people of God. இந்த வசனத்தை கேட்கிற ஜனங்களே, all the people who hear my message, உன்னுடைய வீட்டில் எரிகிற அக்னி எதுவா இருந்தாலும், whatever fire may be kindled in your house, உன் இருதயத்தில் எரிகிற அக்னி எதுவா இருந்தாலும், whatever may be kindled in your heart, ஆண்டவரே மன்னியும் என்று சொல்லுங்க. Lord forgive. ஆண்டவரே நிறுத்தும் என்று சொல்லுங்க. Hey Lord see. ஓரியாச ஒரு நிமிஷம் கூட வாருங்கள். ஒரு செகண்ட் கூட அந்த வசனத்தை நான் திரும்ப வாசிக்க சொல்லுகிறேன். அந்த வசனத்திலே ஆமோஸ் சொன்ன வார்த்தை உங்களுக்கு திரும்ப ஞாபகப்படுத்தும்படியாக இந்த வசனத்தை எல்லாரும் கேட்டு அதை நீங்கள் திரும்பவும் சொல்லுங்கள். தேவன் ஒரு பெரிய ஜெயத்தை உங்களுக்கு கட்டளையிட போகிறார். Just to remember the verse of Amos, you just read that verse and you meditate, the Lord is going to command a great victory. உன்னுடைய துதியை அழித்து போடுகிற வெட்டுக்கிளி, the grasshopper which destroy the praise, உன் ரட்சிப்பின் வாஞ்சையை அழித்து போடுகிற வெட்டுக்கிளி, the grasshopper which devour the desire of your salvation, உன்னுடைய உள்ளான மகிமையை அழித்து போடுகிற வெட்டுக்கிளி, the grasshopper which devour your inner glory, உன் ஜெய ஜீவியத்தை அழித்து போடுகிற வெட்டுக்கிளி, the grasshopper which devour your victorious life. ஓ இன்றைக்கு அதற்கு கர்த்தர் மன்னியும் என்று சொன்னால் போதும். Today you say, Lord, if you shed tears, the Lord will put an end. அந்த வசனத்தை திரும்ப வாசிக்கிறேன், எல்லாரும் கேளுங்கள். Let's all read that verse, you just all hear. அப்பொழுது நான், கர்த்தராகிய ஆண்டவரே நிறுத்துமே, யாக்கோபு திரும்ப யாராலே எழுந்திருப்பான், அவன் சிறுத்து போனான் என்றேன். மன்னியும்,
அது கர்த்தர் அதற்கு மனசாப்பட்டு அப்படி ஆவதில்லை என்றார். அவைகள் தேசத்தின் புல்லை தின்று தீர்ந்த போது நான் கர்த்தராய் ஆண்டவரே மன்னித்தருளும் மன்னித்தருளும் எல்லாரும் சொல்லுங்கள் ஆண்டவரே மன்னித்தருளும் ஆண்டவரே மன்னித்தருளும் கர்த்தரோடு பேசுங்கள். சோதனை பட்சிக்க வந்த முச்சடி வெட்டுக்கிளிகள் தீய சுபாவங்கள் grasshoppers are evil characters தீய சுபாவங்கள் உன்னை அடிக்கடி வந்து உன்னை அழிக்கிறது often evil characters come and devour you இதோ ஆண்டவரை நோக்கி ஆண்டவரே மன்னித்தருளும் என்று சொல்வாயாக now let's all say lord forgive உன்னை பட்சிக்கும்படி வருகிற வெட்டுக்கிளிகளாகிய தீய சுபாவங்களுக்கு கர்த்தர் கட்டளையிடுகிறார் the lord is commanding to the evil characters which are grasshoppers பார்வோன் வெட்டுக்கிளிகள் வந்தபோது பார்வோனே அறிக்கையிட்டான் when grasshoppers came Aaron confessed ஆண்டவரே உமக்கு முன்பாகவும் மோசேக்கு முன்பாகவும் நான் பாவம் செய்தேன் என்று சொன்னான் Lord Lord I have sinned against thee and against Moses யோவேலின் காலத்தில் வெட்டுக்கிளிகள் வந்தபோது ஆண்டவர் சொன்னார் உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து விடுங்கள் In the period of Joel he said not rend your garments but rend your heart ஆண்டவரே மன்னித்தருளும் என்று சொல்லுவோம் Let's all say Lord forgive பொல்லாத சுபாவங்களுக்கு இன்றே ஆண்டவர் ஒரு முடிவு கட்டுகிறார் Here is the Lord put an end for evil character ஆண்டவர் அசைவாடி கொண்டார் Lord is moving in our days Hallelujah இன்னை சோதனை பட்சிக்க வந்தோ